பகத்தீசாய நமஹ. நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். இந்த நிகழ்ச்சியிலே சித்தர்கள் சொன்ன மருத்துவ குறிப்புகள் ஓலை சுவடிகளிலே எழுதப்பட்டு எதிர்காலத்திலே உலக மக்களின் நன்மைக்காக அவர்கள் செய்த அந்த பணியிலிருந்து அவர்கள் குறித்து சென்ற மருத்துவ குறிப்புகளை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிந்து வருகிறோம். சித்தர் திருமூலர் அவருடைய திருமந்திர பாடல், உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகிறேனே என்று சொல்கிறார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், இது இழுக்கான உடம்பு என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன், உடம்புக்குள்ளே உருபொருளாக இருக்கக்கூடிய இறைவனை நான் உணர்ந்தேன், அந்த இறைநிலையை சென்று நான் சேர வேண்டும் என்பதற்காக இந்த உடம்பை காத்தேன், ஆரோக்கியமாக வைத்திருந்தேன், ஆயுளை நீட்டினேன் என்ற அடிப்படையிலே சித்தர் திருமூலர் திருமந்திர பாடலில் அந்த இறைநிலையை நாமும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மனித பிறப்பு. ஆனால் அப்படிப்பட்ட ஞானம் நமக்கு கிடைப்பதில்லை. அதுவரைக்கும் அந்த ஞானம் கிடைக்கின்ற வரைக்கும் இந்த தேகமானது நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நீண்ட ஆயுள் பெற வேண்டும் என்பதற்காக மருந்தை சொன்னார்கள். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு மூலிகை சார்ந்த மருந்து பொருளாக நாம் தெரிந்து கொள்ள இருப்பது தான்றிக்காய். நாட்டு மருந்து கடைகளிலே விற்பனைக்கு இருக்கக்கூடிய ஒரு காய் வகை தான்றிக்காய் என்று சொல்லக்கூடிய இந்த காய். கடுக்காய், நெல்லிக்காய், தான்றிக்காய் இது மூன்றும் சேர்ந்தது திரிபலாசூரணம் என பெயர். ஒரு காயை பொடி செய்தால் அதற்கு பொடி, தான்றிக்காய் தனியாக பொடி செய்தால் அது பொடி, ஒன்றுக்கு மேற்பட்ட கலவைகள் சேர்ந்தால் அதற்கு சூரணம் என பெயர். கடுக்காய், நெல்லிக்காய், தான்றிக்காய் மூன்றும் கலந்த கலவை திரிபலா சூரணம். இரவு நேரத்தில் இந்த திரிபலா சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவு வெந்நீரிலே கலந்து குடித்து கொண்டு வர கழிவு மண்டலத்தை சிறப்பாக இயங்க செய்து கழிவுகளை முறையாக வெளியேற்றி நம்முடைய ஆரோக்கியத்தை காக்கும். தனியாக இந்த தான்றிக்காயினுடைய மருத்துவ குணம் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக இது துவர்ப்பு குணம் கொண்டது. உள் உறுப்புகளிலே ஏற்படக்கூடிய ரணங்கள், அல்சர்னு சொல்லக்கூடிய புண்கள், அது வாய்ப்புண், உதடுப்புண், பல் ஈரிலே புண், அல்லது வயறு, சிறுகுடல், பெருங்குடல் இவற்றில் ஏற்பட்ட புண்ணையெல்லாம் மாற்றக்கூடிய தன்மை தான்றிக்காய்க்கு உண்டு. அதே போல் உள் உறுப்புகள் வயதாக ஒரு சில கிருமி தொற்று காரணமாகவும் உடல் வெப்பத்தின் காரணமாகவும் பல்வேறு நோய்களின் காரணமாகவும் அவை தளர்ந்து போகும். குடல் தளர்ந்து போகலாம், இறைப்பை பலவீனப்படலாம், செரிமானம் அங்கே தடைபடலாம். இப்படி உள் உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை கடுக்காயை போன்று தான்றிக்காய்க்கும் உண்டு. அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் தான்றிக்காய் பொடி அத்துடன் பனை வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்ந்து கலந்து பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு தேக்கரண்டு அளவு பாலிலே கலந்து குடிக்கலாம், நீரிலே கலந்து குடிக்கலாம். அவ்வாறு கலந்து தொடர்ந்து குடித்து கொண்டு வர உள் உறுப்புகளை பலப்படுத்தும். சீதபேதி, இரத்தபேதி ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த தான்றிக்காய் பொடியுடன் நாட்டு சர்க்கரை சேர்த்து மோரிலே கலந்து சாப்பிட அந்த சீதபேதி இரத்தபேதியானது நிற்கும். கடுக்காயும் சரி, நெல்லிக்காயும் சரி, தான்றிக்காயும் சரி, உடைத்து அதனுடைய விதைகள் நீக்கப்பட்டு மேல் தோல் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். ஆகவே நாட்டு மருந்து கடைக்கு சென்று தான்றிக்காயை வாங்கி வந்தால் அதை உடைத்து உள்ளிருக்கக்கூடிய விதையை நீக்கி மேல் தோல் மட்டுமே இடித்து பொடி செய்து சலித்து அத்துடன் நாட்டு சர்க்கரையோ பனை வெல்லமோ கலந்து நாம் சாப்பிடலாம். இரவிலே தான்றிக்காய் பொடி ஊற வைத்த நீரிலே வாய் கொப்பளித்து கொண்டு வர பல் ஈரானது பலப்படும். தோர்ப்பு குணம் உடலுக்கு பலம் சேர்க்கக்கூடியது. பல சுவைகளை நாம் சாப்பிட்றோம், இந்த தோர்ப்பு அதிகமாக சாப்பிட்றதில்லை, கசப்பு அதிகமாக சாப்பிட்றதில்லை. ஆகவே தோர்ப்பை சாப்பிடக்கூடிய நேரத்தில் உள் உறுப்புகள் பலமாகும், குறிப்பாக இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் பலமாகும், புண்ணிருந்தால் ஆறும். ஆகவே தான்றிக்காயை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் நல்ல ஆரோக்கியம் வளர்ப்போம். இது அறிவோம் ஆரோக்கியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.